தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு மாநகரின் 6 இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகை வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதையொட்டி புத்தாடைகள் மற்றும் நகைகளை வாங்குவதற்காக கடை வீதிகளில் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதையடுத்து காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஈரோடு மாநகரில் உள்ள மணிக்குண்டு, கிருஷ்ணா தியேட்டர் பகுதி, பன்னீர்செல்வம் பார்க் உள்ளிட்ட 6 இடங்களில் உயர் கோபுரம் அமைத்ததுடன் சிசிடிவி கேமராக்களை பொறித்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். ஆந்திராவில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 42 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் தென்னிலை சின்ன தாராபுரம் சாலையில் உள்ள பெரிய திருமங்கலம் 4 ரோடு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து மாடுகளை ஏற்றிக்கொண்டு வந்த லாரியை சோதனை செய்த போது 42 கிலோ கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்து கேரளாவிற்கு கடத்த முயன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்தி வந்த கௌதம், ராம்குமார், கரண்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அருகே அனுமதியின்றி கருங்கல் உடைக்க பயன்படுத்திய இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆதங்கோடு பகுதியில் அனுமதியின்றி கருங்கற்கள் உடைக்கப்பட்டு பிற பகுதிகளுக்கு கடத்தப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் ஜாக்கி அமர் வாகனம் மூலம் அனுமதியின்றி பாறைகள் உடைக்கப்படுவது தெரிய வந்தது. இதனையடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய வாகன உரிமையாளரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாளாங்காட்டில் வீட்டில் பதுக்கி வைத்து எரிசாராய விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவில் இருந்து எரிசாராயம் கடத்தி வந்து திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கிப்பேட்டை ஆகிய கிராமங்களில் உள்ள வீடுகளில் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆர்கிப்பேட்டை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருவாளங்காடு நெமிலி இருளர் காலனியில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைத்து எரிசாராய விற்பனையில் ஈடுபட்ட கண்ணியம்மா என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 55 லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்று, அனுமதி சான்று ஆகியவற்றை பெறுவதற்கு அதிக அளவு கையூட்டு பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் 6 பேர் கொண்ட குழுவினர் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். 1 மணி நேரமாக நடந்த இந்த சோதனையின் போது வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் முறையாக ஓட்டுநர் உரிமம் பெறப்பட்டதற்கான ஆவணங்கள் குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் அலுவலக பணியாளர்கள் ஓட்டுநர் பயிற்சி பணிகளைச் சேர்ந்த 20 மேற்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி வழியாக அதிக பாரத்துடன் கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற 7 டாரஸ் லாரிகளை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். தக்கலை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது டெல்லி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து கேரளாவிற்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக பாரத்துடன் கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லப்படுவது தெரிய வந்தது. இதனையடுத்து 7 டாரஸ் லாரிகளை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் அதனை தக்கலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் லாரி ஓட்டருக்கு 80,000 வீதம், 7 லாரிகளுக்கு 5,60,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தனியார் காப்பக வேன் கவர்ந்த விபத்தில் 22 குழந்தைகள் காயமடைந்தனர். சின்னமுத்தூரில் இயங்கி வரும் தனியார் பெண் குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 52 மாணவர்கள் உள்ளனர். இவர்கள் நாள்தோறும் பள்ளிகளுக்கு வேனில் சென்று வருவது வழக்கம். அதன்படி 52 குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு காப்பகம் நோக்கி வேன் வந்து கொண்டிருந்தது. அப்போது சின்னமுத்தூர் அருகே வந்தபோது நிலை தடுமாறிய வேன் அருகில் இருந்த விவசாய வயலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 22 மாணவிகள் மற்றும் வேன் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து பூலாம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயபுரம் நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை அரக்கோணத்திலிருந்து வேளச்சேரி வரை நோக்கி செல்லக்கூடிய புறநகர் ரயிலில் மாநில கல்லூரி மாணவர்கள் பயணித்து உள்ளனர். அப்போது ராயபுரம் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ஒரு தரப்பு மாணவர்கள் ரயிலிலிருந்து இறங்கி கற்களை கொண்டு மற்ற மாணவர்களை தாக்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு தரப்பு மாணவர்கள் புறப்பட்ட ரயிலின் சங்கிலியை இழுத்து நிறுத்தி அவர்களும் கற்களை கொண்டு பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தற்பொழுது இந்த காட்சியானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ரூட்டுத்தள பிரச்சனையில் மோதல் ஏற்பட்டது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.